ராஸ்கல், என்கிட்டயே டபுள் கேம் விளையாடுறியா? நம்ப வச்சு கழுத்த இருக்கிறியா நீ? டேய், உன்கிட்ட எத்தனை தடவை அழுத்தி அழுத்தி கேட்டேன், இதுதான் ஃபைனல் கோட்டா ஃபைனல் கோட்டான்னு உன்கிட்ட கேட்டேன்லடா. இதுதான் ஃபைனல் கோட்டுன்னு என்கிட்ட சொன்னல, அப்புறம் எப்படி மிஸ்டேக் ஆச்சு? பொன்னி குடும்பத்து மேல இருக்கிற விசுவாசத்துல எனக்கு துரோகம் பண்ணலாம் நினைச்சியா? மேடம், மேடம் சத்தியமா இல்ல மேடம், ஃபைனல் கோட்டுன்னு போட்டிருந்ததை நான் சத்தியமா போட்டோ எடுத்து அமிச்சேன் மேடம். மேடம், பொன்னியமா லாஸ்ட் மினிட்ல மாத்திருக்காங்க, அது எனக்கு தெரியாது மேடம். மேடம் என்ன நம்புங்க மேடம். ஓ, அது எப்படிடா உனக்கு தெரியாம இருக்கும்? ஆபீஸ்ல மட்டும் இல்லாம பொன்னி வீட்லயும் அவங்களோட ஒன்னா பொழங்குறவன் தானே நீ, அப்புறம் எப்படி உனக்கு தெரியாம இருக்கும்? நான் உன்னை நம்ப மாட்டேன். பாரு, உன் மொழியே நல்ல திருட்டுத்தனமா இருக்கு. என்ன நம்ப வச்சு கழுத்தறுத்திருக்கல்ல, உன்னை நான் நம்ப மாட்டேன்டா. பூஜா, அந்த ஆடியோ எல்லாம் பொன்னிக்கு அனுப்பி வைமா. அனுப்புற மேடம், இந்த ராஸ்கலுக்கு இப்படி பண்ணாதான் புத்தி வரும். துரோகம் பண்ண என்ன நடக்கும்னு இவனுக்கு தெரியணும். அதெல்லாம் இப்ப இமிடியட்டா அனுப்பு. தோ 2 மினிட்ஸ் மேடம், ஃபைல் தான் தேடிட்டு இருக்கேன். பூஜா, 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 உனக்கு என்ன பத்தி தெரியும்ல, நான் உனக்கு எவ்வளவு வேலை பண்ணி கொடுத்துருக்கேன். இங்க பாரு பூஜா, என் மனசுக்கு பிடிக்கலன்னா கூட நான் உனக்காக தானே பூஜா இதெல்லாம் பண்ணேன். பூஜா, பூஜா, நான் யாருக்கும் துரோகம் எல்லாம் பண்ணல பூஜா. என்னால சிங்கிள் கேமே ஆட முடியாது, நான் எப்படி டபுள் கேம் ஆடுவேன்? எனக்கு அவ்வளவு தைரியம் எல்லாம் கிடையாது பூஜா. பூஜா, பூஜா, பூஜா அனுப்பிடாத பூஜா, 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 ப்ளீஸ் பூஜா, சொல்லு பூஜா உங்கள்கிட்ட. மேடம், மேடம், ப்ளீஸ் மேடம், 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 பூஜா, பூஜா, பூஜா அனுப்பாத பூஜா. அனுப்புறியா இல்லையா? ஜஸ்ட் 2 மினிட்ஸ், ஒரே ஒரு பிரஸ் தான், அப்புறம் மொத்த குடும்பத்துக்கும் விஷயம் போய் சேர்ந்துரும். அதுக்கப்புறம் இவன் தொலைஞ்சா. மேடம், மேடம், வேணாம் மேடம், 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 நம்புங்க மேடம். அந்த ஆடியோ மட்டும் போச்சுன்னா என் குடும்பமே தூக்கில தொங்கிடும் மேடம். என் குடும்பத்துல யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க மேடம். மேடம், ப்ளீஸ் மேடம், மேடம், வேணாம் சொல்லுங்க மேடம். மேடம், பூஜா, ப்ளீஸ் பூஜா, மேடம், 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 ப்ளீஸ் மேடம், மேடம், என் குடும்ப பொண்ணு அடிக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கு. நான் பூஜாவோட சேர்ந்து இவ்வளவு துரோகம் பண்ண தெரிஞ்சா யாருமே தாங்க மாட்டாங்க மேடம். மேடம், தயவு செஞ்சு அனுப்பாதீங்க மேடம். மேடம், நான் எந்த தப்பு பண்ணல மேடம். மேடம், ப்ளீஸ் மேடம், சொல்லுங்க மேடம். சும்மா போலித்தனமா அழுதுட்டு இருக்காத, இத பாரு, உண்மையை சொல்லு. நீ அவ கோட் பண்ண கரெக்டான ஃபைல தான் அனுப்புனியா, இல்ல நீயே வேற ஏதாவது மாத்தி அனுப்பி தொலைச்சியா? மேடம், இல்ல மேடம், அம்மா மேல சத்தியமா சொல்றேன் மேடம், மாத்தி எல்லாம் அனுப்பல மேடம், கரெக்டான ஃபைல தான் அனுப்பிச்ச மேடம். என்கிட்ட பொன்னி சொன்னா ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு தெரியற மாதிரி ஒரு கோட் ரெடி பண்ணதாவும், அதுக்கப்புறம் இன்னொரு கோட் தனியா ரெடி பண்ணதாவும் சொன்னா. அவ அவ்வளவு ஸ்மார்ட் ஆனவளா, இல்ல இவனை வச்சு துரோகம் பண்ண வச்சுட்டு என்கிட்ட கதை விடுறாளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவனை மிரட்ட வேண்டியதாயிடுச்சு. ஆனா உண்மையிலேயே அவ ரொம்ப ஸ்மார்ட் தான். மறுபடியும் மறுபடியும் தோத்து போயிட்டே இருக்க, கிராமத்துல படிச்சுட்டு வந்தவ கிட்ட போய் தோத்து போயிட்டு இருக்க. இருபத்தஞ்சு வருஷம் அடுப்படியிலேயே குப்பை கொட்டிக்கிட்டு இருந்தவ கிட்ட போய் தோத்து போயிட்டு இருக்க. ஆபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கூட என்னன்னு தெரியாத ஒரு சாதாரண ஹவுஸ் வைஃப் அவ கிட்ட போய் தோத்து போயிட்டு இருக்க.
தோத்து போயிட்டே இருக்கேன். பொன்னிக்கிட்ட நான் தொடர்ந்து இப்படி தோத்து போயிட்டே இருக்கேன். இப்ப இது ஒண்ணுதான் குறைச்சலா? நமஸ்காரம் பொன்னியம்மா. நமஸ்காரம் ராஜாராம். வாங்க 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 பொண்ணே, நம்ம சாமிக்கு கொஞ்சம் காபி எடுத்துரு. வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆமா, என்ன தாம்பூல தட்டு பெருசா இருக்கு, பூஜையும் பெருசா இருக்குமோ? நம்ம கம்பெனிக்கு புது டெண்டர் கிடைச்சிருக்காமே பொன்னியம்மா, விசேஷமா ஒரு பூஜை பண்ண சொன்னாங்க. அதான் சிறப்பா பூஜை பண்ணி பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். வாங்கிங்க. பொண்ணே ஒரு நிமிஷம், இந்த பூஜை சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் கையாலேயே வாங்கிடலாம். கூப்பிடு. ஒரு நிமிஷம் அப்பா, அப்பா கொஞ்சம் வாங்களேன். ஒருத்தருக்கு மரியாதை செய்யறதுல ராஜாராம அடிச்சுக்கவே முடியாது. என்ன அங்கே நிக்கிறீங்க? வாங்க வாங்கப்பா. மாமா, இவரு சிதம்பரம் ஐயா. நம்ம புது டெண்டருக்கு பூஜை போட்டிருந்தாங்க, பிரசாதம் கொண்டு இருக்காரு, அதை உங்க கையால வாங்கிக்கலாம் தான். உங்களை எங்கேயோ பார்த்திருக்கனே. அது வந்து குடும்பத்தை தொலைச்சிட்டேன்னு கையில போட்டோவை வச்சுட்டு குடும்பத்தை தொலைச்சிட்டேன்னு சொல்லிட்டு, நான் கூட மயிலாப்பூர்ல சேகர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட சின்ன வயசு போட்டோவை கொடுத்தா இப்ப இருக்கிற மாதிரி வரைஞ்சு கொடுப்பார்னு சொன்னேன். என்ன சாமி சொல்றீங்க? இவர் என்னோட அப்பா, இவரையா நீங்க கோயில பாத்தீங்க? ஆமாமா. ஓ, பொன்னியம்மா தான் தொலைஞ்சு போன குழந்தையா? பொன்னியம்மாவை அச்சு அசல வரைஞ்சு கொடுத்துட்டாரு போல இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. மாமா, சாமி என்ன சொல்றாரு? நான் தான் தெளிவா சொல்றேனே, அவரோட குடும்பத்தை தொலைச்சிட்டேன்னு சொல்லி கையில போட்டோவோட கோயில நின்னுட்டு இருந்தார். அந்த போட்டோவை நானும் பார்த்தேன். அந்த போட்டோல பொன்னியம்மா 6 வயசு குழந்தையா இருந்தா. நான் தான் மயிலாப்பூர்ல ஒரு பையனோட அட்ரஸ கொடுத்து போய் பார்க்க சொன்னேன். பொன்னியம்மாவை அழகா வரைஞ்சு கொடுத்துட்டான் போல இருக்கு. அதான் சார் நேரா இங்கேயே வந்துட்டார். என்னப்பா இது, என்ன நடக்குது? அவர் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு. அது அது வந்துமா? என்னமாமா, அவர் என்ன சொல்றாரு? ஐயர் சொல்றதும் எதுவுமே புரியல, அண்ணனும் எதுவும் பதில் பேசாம நின்னுகிட்டு இருக்காரு. அது அது ஐயர இன்னைக்கு பிரதோஷ நாள், குடும்பமே சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. நீங்க எதுக்கு என்னத்தையோ சொல்லி குழப்பிக்கிட்டு இருக்கீங்க? இத பாருங்க, எல்லா விவரத்தையும் நான் நேரடியாவே சொல்லிக்கிறேன். நீங்க கிளம்புற வழிய பாருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன ஐயர, நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? நீங்க கிளம்புங்க, நான் இவங்க கிட்ட விவரமா சொல்லிக்கிறேன்.
நான் வரமா, வரங்க. அம்மா, அவர் என்ன சொல்றாரு? நீங்க எந்த குடும்பத்தை தொலைச்சீங்க? அது அது ஒண்ணும் இல்ல மாப்பிள, அது எங்க ஊர்ல ராமியானு ஒரு வைத்தியர் இருக்காரு, அவருக்கு ஒரு பொண்டாட்டியும் ஒரு பொண்ணும், அது சின்ன வயசுல ரெண்டு பேரும் கோவிச்சுட்டு போயிட்டாங்க. நான் சென்னைக்கு போறேன்னு கேள்விப்பட்டதும் அந்த சின்ன வயசு போட்டோவை என்கிட்ட கொடுத்து, சென்னையில அது என்னவோ இந்த சின்ன வயசு போட்டோவை காட்டினா அவங்க வரைஞ்சு கொடுப்பாங்களாம்ல இப்ப உள்ள உருவ மாதிரி, அதனால நீங்க கொஞ்சம் அதை வரைஞ்சு வாங்கிட்டு வாங்கன்னாரு. அதைத்தான் நான் ஐயர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன், அதைத்தான் அவரு சொல்லிட்டு போறாரு. வேற ஒண்ணும் இல்ல, வேற ஒண்ணும் இல்ல. ஓ, அதெல்லாம் சரிப்பா. இது அவர் கேட்கும் போதே சொல்லிருக்க வேண்டியதானே? அவரு இருக்கும் போதே ஏன் சொல்லாம இருந்தீங்க? நீ தான் சொல்லிருக்கேன்ல, ஊரு வம்புதும்புக்கெல்லாம் போக கூடாது, நீங்க பாட்டுக்கு சத்தம் போடாம இருக்கணும்னு. நான் இங்க வந்து இதை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு என்ன வேலை இல்லையான்னு கேப்பீங்கன்னு தான். அத சொல்லாம வேற ஒண்ணும் இல்ல. என்னமா, அவ்வளவுதானா? நான் கூட என்னமோ ஏதோ பயந்து போயிட்டேன். ஆமா மாப்பிள, அவ்வளவுதான். நீங்க ஒண்ணு இதுல பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு வழியா சமாளிச்சிட்டோம். நல்லா பேசுனீங்க மாப்ள, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த அளவுக்கு நீங்க பேசுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஜூஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க மாப்ள, எடுத்துக்கோங்க. ஸ்வேதா, எடுத்துக்கோ. செல்லம், ஜூஸ் எடுத்துக்கோ. எனக்கு வேண்டாம்மா. ஏண்டி? அவளுக்கு வேணானா கொடுங்க அத்தை, நான் குடிக்கிறேன். சரி. டேய் ஏய் ஸ்வேதா, என்ன பண்ற? என்ன, நான் குடிக்கலனா நீயும் குடிக்க கூடாது. என்னாச்சு உனக்கு? என்ன ஸ்வேதா சொல்ற? அந்த ஆப்பே வந்து அந்த ஹீட் ஆஃப் தி மொமெண்ட்ல அந்த ஃபீல், அந்த ஹைப்பரான ஹார்ட் பீட்ல, அதை வச்சுதானே நம்ம இந்த ஆப்பே டிசைன் பண்ணோம். அது ஓபனா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நமக்குள்ள இருந்த பர்சனல் ஃபீலிங்ஸ் எல்லாம் நீ அங்க ஷேர் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு சந்திரு. நம்ம பர்சனல் ஃபீலிங்ஸ் எல்லாம் பப்ளிக்கா இப்படியா சொல்வாங்க? இதுல என்ன இருக்கு? நான் ஏதாவது தப்பா சொல்லிருந்தா பரவாயில்ல, ஓபனா ஷேர் பண்றதுல என்ன இருக்கு? அங்கிள், நீங்களே சொல்லுங்க, நான் உண்மையதானே சொன்னேன், இதுல என்ன இருக்கு? செல்லம், மாப்பிளையோட ஸ்ட்ரென்த்தே அவர் உண்மையா இருக்கிறதானம்மா. இங்க பாரு, மாப்பிள அந்த பதில சொன்ன உடனே பிரஸ்ல இருக்கிற எல்லாருமே எவ்வளவு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க பார்த்த இல்ல? நாளைக்கு வேணா பாரு, எல்லா மீடியாலயும் இததான் ஹைலைட் பண்ணி போடுவாங்க. டாடி, அவனை பத்தி அவன் பேசட்டும். டாடி, என்ன பத்தி எதுக்கு பேசணும் இவனா? ஏய் ஸ்வேதா, இதுக்கே ஏன் கோச்சுக்கிற? நில்லு. சலாம். இவன் கோச்சிட்டு உள்ள போயிட்டாலும் தங்கச்சி கால் பண்றா, பேசிட்டு வந்தேன். பத்மா, கோச்சிட்டு போறா பாரு, ஜூஸ் எடுத்துட்டு போய் என்னன்னு பாரு. அவ சும்மா எதுக்காச்சும் கோச்சுவா? வேலை இல்ல அவளுக்கு. ஏ ஸ்வேதா, ஸ்வேதா. ஹலோ, சொல்ல ஐசு. அண்ணே, உன் ஸ்மார்ட் வாட்ச் செம்ம ஹிட்டு, அதுக்கு லிவிங் ப்ரூஃப் நான் தான். நீ உண்மையிலேயே ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஆப் தானே கண்டுபிடிச்சிருக்க. தேங்க்ஸ் ஐசு. சரி, உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு? நான் இப்போ சொல்கிற விஷயத்த உன்னால் நம்பவே முடியாது. நான் ஒரு பெரிய ஆபத்தில் மாட்டி உன் ஆப்னால தான் நான் தப்பிச்சேன்னு சொன்னால் உன்னால் நம்ப முடியுமா? ஐசு, என்ன சொல்கிற? ஆமாண்ணே. ஏய், நீ இப்போ எங்கே இருக்க? நாங்கள் கிளம்பி வரவா? யார் அந்த பொறுக்கி ராஸ்கல்? அவனை மட்டும் என்கிட்ட காட்டு, அவனை கொன்னறேன். அண்ணே அண்ணே, கம்ப்ளீட்டா நாங்க அங்கிருந்து வெளியே வந்துட்டோம். அவங்க ரெண்டு பேரும் சூர்யானா கிட்ட இருந்து நல்லா அடி வாங்கி தப்பிச்சு போயிட்டாங்க. Thank you.
ஸ்வேதா எங்க போயிட்டா? ஏய் ஸ்வேதா, என்னாச்சு ஸ்வேதா? அவன் கையில சின்னதா ஒரு அடிதான், பெருசா எதுவும் பிரச்சனை இல்ல. இப்படி கூட டே சந்திரு, அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு, நீ எதுவும் கவலைப்படாத சரியா? அர்னிக்கிட்ட அந்த பையனோட வீட்டு அட்ரஸை வாங்கிட்டு அவன் வீட்டுக்கே போய் வார்ன் பண்ணிட்டு வரேன், அதை நான் பார்த்துக்கிறேன், நீ விடு. ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், உன்னோட பேர் வச்சு இல்லாமல் இருந்திருந்தா ஐஸ்வர்யாவை காப்பாற்றிருக்கவே முடியாதுரா. இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஐடியாடா. தேங்க்ஸ்டா. சரிடா, இதை பற்றி நான் நேராக பேசுகிறேன். ஆ சூர்யா, அவள் தலையில் ரெண்டு கொட்டு கொட்டி உடனே வீட்டுக்கு அனுப்பி தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் தகராறு பண்ண வேணாம்னு சொல்கிறா. இப்போ நீ இருந்ததுனால அவளை காப்பாற்றுனேன், அவன் இந்த மாதிரி தகராறு பண்ணி மாட்டியிருந்தா யாரோட போய் கேட்பா? ஓகேடா, டேக் கேர். சரி ஓகேடா. ம், ஏண்டி அவங்ககிட்ட போய் வளவலன்னு சொல்லிட்டு இருக்க? என்ன செல்லோ, என்னங்க முதல்ல டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டு ரிலாக்ஸ்டா இருங்க. டேய், என்ன ரிலாக்ஸா இருக்கு சொல்ற? ஷூ, நீங்க என்ன அப்பாவோ, நீங்க நினைக்கிற மாதிரி இது பயப்படுற மயக்கம் கிடையாது. உங்களையும் என்னையும் தாத்தா பாட்டி ஆக்க போற மயக்கம். ஏய், எனக்கு இது தோணாம போச்சு பாருங்களேன். போய் அவளுக்கு தண்ணி எடுத்துட்டு மேடம். யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. வணக்கம்மா. அட வாங்க கந்தசாமி. என்னாச்சுமா? இல்ல, கையில பத்திரிக்கை தாம்பாள தட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு முறையா அழைக்க வந்திருக்க, உன் கூட வீட்டம்மா வரலையே. ஒருவேளை உன் பொண்ணு கல்யாணம் நடக்கிறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையோ? ஐயோயோ, அப்படியெல்லாம் இல்லைங்கம்மா, வேற வேலை இருக்குல்லம்மா, அதனால அங்க போயிருக்காம்மா. ஓ, ஏன் கந்தசாமி, வேற வேலை இருந்துச்சா இல்ல அவங்க முதலாளி அம்மாவோட எதிரியான்னு நினைச்சிட்டு வராம போயிட்டாங்களா? என்னம்மா இப்படி பேசுறீங்க, அந்த கழுதைக்கு ஏதுமா அவ்வளவு விவரம்? என்ன செய்யறது கந்தசாமி, பல வகையிலையும் யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்குல்ல. கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு ஒவ்வொரு நாளையும் ஏக்கத்தோட கடத்திட்டு இருந்த என் பொண்ணுக்கும் எங்களுக்கும் ஒரு விடிவு காலத்தை உருவாக்கி கொடுத்ததே நீங்க தானம்மா. அது உனக்கு தெரியும், ஆனா உன் வீட்டம்மாவுக்கும் பொண்ணுக்கும் தெரியுமா? கண்டிப்பா தெரியுமா. உங்க நல்ல குணம் பத்தி புரியற வரைக்கும் தான் மேடம், புரிஞ்ச பின்னாடி எல்லாரும் உங்க பின்னாடி தான் இருப்பாங்க. பூஜா மேடம் சொல்றது நூத்துக்கு நூறு சரிதாம்மா. சரி, நீங்க எப்படியோ இருங்க, ஆனா நான் உங்களை மாதிரி இருக்க விரும்பல. பூஜா, ஏதோ மாப்பிள்ள பார்த்து கொடுத்தோம், அவங்க எப்படியாவது போட்டோம்லாம் நம்ம இருக்க வேண்டாம். பந்தக்கால் நடுறதுல இருந்து
கல்யாணப்பட்டு, நகை, கல்யாண செலவுகள், இது எல்லா ஏரியாவும் நம்ம கம்பெனியோட தான் பூஜா. கந்தசாமி ஓகே தானே? ரொம்ப நன்றிங்கம்மா. சேச்சே, இப்படியெல்லாம் கும்பிட்டு எல்லாம் உன் நன்றியை காட்ட வேண்டாம். வேற எப்படிமா காட்டுறது? உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்கம்மா. ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கிட்டு பொன்னி மில்ஸுக்கு நீங்க மறுபடியும் வேலைக்கு போகணும். இது எப்படிமா உங்களுக்கு சந்தோஷத்தை தரும்? சொல்றேன், பொன்னி மில்ஸ் மறுபடியும் ஒரு கவர்மெண்ட் ஆர்டரே எடுக்கிறாங்க. அதுக்கான மெட்டீரியல் ரெடி பண்ற ப்ராசஸ்ல ஒவ்வொரு மெட்டீரியலையும் குவாலிட்டி இல்லாதது தான் நீங்க பண்ணணும். அந்த ப்ராடக்ட்னால பொன்னி மில்ஸுக்கு பெரிய கெட்ட பேர் உண்டாகணும். பொன்னி கவர்மெண்ட் டெண்டர் நடக்கிற இடத்துல அடுத்து தலையவே காட்ட முடியாதபடி நடக்கணும் கந்தசாமி. இதுதான் நீ எனக்கு செய்ய வேண்டிய கைமாறு. இது ரொம்ப சின்ன வேலைம்மா. நான் சொன்னா எல்லா தொழிலாளிகளும் நாளைக்கே என் கூட வேலைக்கு வந்துருவாங்கம்மா. நாங்க அங்க வேலைக்கு சேர்ந்து நீங்க சொன்ன மாதிரியே பொன்னி மில்ஸோட பேரை டேமேஜ் பண்ணிடுறோம். நீங்க கவலையே படாதீங்கம்மா. இது ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மெட்டீரியல் மட்டும் இல்ல கந்தசாமி, இது என்னோட பிரஸ்டீஜ் சம்பந்தப்பட்டது. நீங்க பொன்னி மில்ஸ்க்கு போனதுக்கு அப்புறமா அங்க ரெடி ஆகுற ஒவ்வொரு மெட்டீரியலும் தரம் குறைஞ்சு போகணும். அது மூலமா பொன்னி மில்ஸுக்கு மொத்தமா கெட்ட பேர் உண்டாகணும். பொன்னி மில்ஸ் தரமட்டமாகணும் கந்தசாமி.